ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான வியூஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்க யூடியூப் ஒரு சூப்பரான செட்டிங் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறீங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகலாம். ஓகே கேஸ், உங்களுக்கான வியூஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னா, நம்மளோட வியூஸ் வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான வீடியோஸ் நம்ம வந்து ஷோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நமக்கான வியூஸ் வந்து அதிகரிக்கும். பட் வந்து அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து உங்களோட சேனலில் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி, அதாவது ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரியான வீடியோஸும் போடுறீங்க. அதே சமயம் நீங்கள் வந்து வியூவர்ஸ் எப்படி அதிகரிக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி அதிகரிக்கலாம், ஸோ அந்த மாதிரியான வீடியோஸும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து உங்களுக்கான உங்களுக்கு வர வியூவர்ஸில் சில பேர் என்னென்னா மணி ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் வருவாங்க. அதே சமயம் சில வியூவர்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து வியூவர்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து எதிர்பார்த்தும் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து மொத்தமாகவே வந்து உங்களோட வீடியோ சேனலில் நீங்கள் வந்து எல்லா கண்டென்ட்டும் மொத்தமாக போட்டிருப்பீங்க. ஸோ வர வியூவர்ஸ் வந்து இது ஒவ்வொன்றையும் தேடி தேடி பார்த்து செக் பண்ணி பார்க்குறதுலாம் ரொம்ப நேரம் ஆயிடும். ஸோ அதனாலே உங்களோட சேனலில் எந்த ஒரு வீடியோவும் கூட பார்க்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இது இதை சரி பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டாலுமே சரி, உங்களுக்கு வர வியூவர்ஸ் வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்களாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரேரு, டவுட்டு தான். ஸோ வந்து இந்த ப்ராப்ளமும் சரி பண்ண தான் யூடியூப் ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து செட்டிங்ஸில் இருக்கும். இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும். அதாவது இந்த ஃபார் யூங்கிற இந்த செக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வர வியூவர்ஸ் ஒவ்வொரு ஆளுமே ரீசெண்டாக எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து தேவைப்படுதுங்கிறத வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஹோம் பேஜ்லேயே காட்டும். அதாவது இந்த ஃபாரியோ வந்து நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணதும் நம்மளோட சேனல் வந்து ஹோம் பேஜ், வீடியோஸ், ஷார்ட்ஸ், கமெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேஜ் இருக்கும். இதில் ஹோம் பேஜ்லேயே ஃபாரியோங்கிற ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி அதில் நம்மளோட வியூஸ் வந்து ரீசெண்டாக எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க, தேடியிருக்காங்கன்னு பார்த்து அது வந்து கரெக்டாக நம்மளோட சேனல்லேருந்து அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து, அதாவது ஒவ்வொரு ஆளுக்குமே செப்பரேட்டாக அவங்களுக்கு வந்து தனித்தனியாக ஷோ பண்ணி காட்டும். நம்ம சேனலில் அவங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் தேவையோ அது கரெக்டாக இந்த மாதிரி ஷோ பண்ணுறதால நமக்கு வர வியூவர்ஸ் வந்து எதுவுமே தேடி பார்க்கணும் அவசியமே இல்லை, டைரெக்டாகவே அவங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ இது மூலமாக நமக்கு வியூஸ் அதிகரிக்கும். அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அவங்க வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நமக்கான சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்சர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அடுத்தடுத்த வீடியோவும் பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வந்து இந்த செக்ஷன் நம்ம மட்டும் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த செக்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு நார்மலாக வர வியூஸோட கொஞ்சம் அதிகமாக வியூஸ் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாங்கிறத வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கேஸ், இப்போ நம்மளோட சேனலில் நம்மளோட ஃபார் யூ செக்ஷன் வந்து எப்படி ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோன்னா ஆப் ஓப்பன் பண்ணாமல் உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு studio.youtube.com அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதில் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டேன். என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிட்டு இங்கே பாருங்கள். இதுதான் என்னோடய சேனலோட டேஷ்போர்டு. இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைசேஷன் செக்ஷனுக்கு வந்து வரணும். இந்த கீழே இருக்க பாருங்கள், லாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, எல்லாேருக்கும் கஸ்டமைசேஷன்னா என்னென்னு தெரியும். ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்துடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கீழே லாஸ்ட்டுக்கு மேலே இருக்க தான் இந்த கஸ்டமைசேஷன் செக்ஷன். இதில் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். கீழே பாருங்கள், ஃபியூச்சர்டு செக்ஷன் அப்படின்ற ஒரு இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஃபார்யோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு மோரியோ மோர் செட்டிங்ஸ் இதை வந்து கொடுங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இதுமாதிரி எல்லாமே வந்துருக்கும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனல் வந்து எனேபிள் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இதே நீங்கள் எனேபிள் பண்ணலன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பட்டன் காட்டும். இந்த பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே உங்களுக்கு ஆஃப் பண்ணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபார் யூ செக்ஷனில் இருந்தால் போதும்னா நீங்கள் வீடியோஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டு மற்ற ரெண்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஷார்ட்ஸும் வேணும், லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வேணும், இந்த மூணுமே வேணும், எனபிள்ஸ் அது ஃபார் யூ செக்ஷனில் எனபிள் ஆகிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மூணுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல் கண்டென்ட்டாக இல்லை இருக்க ரீசெண்ட் கண்டென்ட் ஓடலையான்னு கேட்டிருக்கு. அதாவது நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் மட்டும் அந்த மாதிரி ஃபார் யூ செக்ஷனில் எடுத்து வைக்கணுமா, இல்லை இத்தனை லைஃப் டைம் நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே அனலைஸ் பண்ணி அதில் வந்து எதெல்லாம் நல்லாயிருக்கோ, எதெல்லாம் ஃபார் யூ செக்ஷனில் வைக்கணுமோ அதை வந்து இதுவே வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி வைக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஆல் கண்டென்ட்டு கொடுப்போம்.
ரீசெண்ட் கண்டென்ட்னா இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் மட்டுமே அனலைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணால் நம்ம ஆல் கண்டென்ட் கொடுத்து நம்ம டன் கொடுத்தாலே போதும், இது வந்து இந்த ஃபார் யூ செக்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். என் சேனல் நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த பாருங்கள், உங்களுக்கு இந்த இதுலேருந்து எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணாம், இல்லை வீடியோஸ் மட்டும்தான் வேணும், ஷார்ட்ஸு லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வேணாம்னா நீங்கள் அதையும் கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து சரியாக இருக்கும். அதாவது வந்து நம்மளோட சேனலில் இப்போ எல்லாம் மாறி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இந்த பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் யூ அப்படிங்கிற இது. இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஆன்லைன் மணி ஏன் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி தான் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன் அதிகமாக. அந்த மாதிரி தான் வீடியோலாம் தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயே வந்து ஃபார் யூ அப்படிங்கிற, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கீழே பாருங்கள் மணி ஏன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால அதாவது இப்போ நான் வந்து என்னோடய சேனல்லாம் சர்ச் பண்ணியிருந்தேன், அதனால் இந்த சேனலில் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து ஃபார் யூ செக்ஷனில் அதுவே காட்டுது பாருங்கள். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து ட்ரஸ்டடான இது தான், அப்போ தான் சொல்லியிருப்பேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சேனலில் நானும் நம்மளும் வந்து ஃபார் யூ செக்ஷன் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். நீங்கள் வந்து இப்படி தான் உங்களோட சேனலில் ஃபார் யூ செக்ஷன் வந்து ஆன் பண்ணணும். சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கும், ஆனால் வந்து இன்னும் சில பேருக்கு ஆன் ஆகாமல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வீடியோஸ் மட்டும் ஆன் ஆகிருக்கும், மற்ற ஷார்ட்ஸு லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அதெல்லாம் ஆன் ஆகாமல் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர வியூஸ் வந்து எதையும் தேடி பார்த்து கஷ்டப்பட்டு தேடி பார்த்து பார்க்கணும் அவசியம் இருக்காது. அவங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அது வந்து யூடியூப்பு கரெக்டாக எடுத்து காட்டும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார் யூ செக்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ லெவல் தான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.